அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகள். மீளவும் யுஏஇயில் எதிர்வரும் செப்டம்பர் 19 ஆரம்பிக்கப்பட உள்ளது. இவ்வாறு அங்கு ஆரம்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இம்முறை விளையாடுகின்ற இந்த ஐபிஎல் விளையாடுகின்ற 8 அணிகளிலும் காணப்படுகின்ற விக்கெட் காப்பாளர்கள் யாராக காணப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும், அவ்வாறு 8 அணிகளும் வைத்திருக்கின்ற விக்கெட் காப்பாளர்களை ஒப்பீடு செய்து பார்ப்பதன் மூலமாகவும், மற்றும் எந்த அணிகளிலே எந்த அணியினுடைய விக்கெட் காப்பாளர்கள் மிகவும் சிறந்தவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பதனை எம்மால் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அணியின் தலைவராக காணப்படுகின்ற ரிஷப் பண்ட் அவர்கள் அந்த அணியினுடைய விக்கெட் காப்பாளராக காணப்படுகின்றார். இவர் மிகச்சிறந்த முறையில் தன்னுடைய விக்கெட் காப்பு மூலமாகவும் துடுப்பாட்டம் மூலமாகவும் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு அதிகமான பலுவினை சேர்த்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய விக்கெட் காப்பாளரான ரிஷப் பண்ட் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு வீரராகவும், தன்னுடைய பணியினை முழுமையாக செய்கின்ற ஒரு வீரராகவும் காணப்படுகின்றார். அதேபோன்று ஆர்சிபி அணியுடைய விக்கெட் காப்பாளராக ஏபிடி பில்லியர்ஸ் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார். சர்வதேச போட்டிகளிலிருந்து கிரிக்கெட் ஓய்வு பெற்றிருந்த போதிலும், மற்றும் அவருடைய வயதுபம் காரணமாக இருந்த போதிலும், தற்பொழுது வரை மிகச்சிறந்த முறையில் விக்கெட் காப்பில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு வீரராக இந்த ஏபிடி பில்லியர்ஸ் அவர்கள் காணப்படுகின்றார். ஏபிடி பில்லியர்ஸ் அவர்கள் முறையான ஒரு விக்கெட் காப்பாளரா என்று கேட்டால் இல்லை, ஆனால் அவர் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தன்னால் அனைத்து துறைகளிலும் ஈடுபட முடியும் என்பதனை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்ற வீரராகவும், தன்னுடைய துடுப்பாட்டத்தின் மூலமாக இந்த ஆர்சிபி அணியினருக்கு வலுவினை சேர்த்து வருகின்ற ஒரு வீரராகவும் காணப்படுகின்றார். அதனோடு இணைந்தவாறு சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினுடைய விக்கெட் காப்பாளராக எம் எஸ் டோனி அவர்கள் காணப்படுகின்றார். மிகச்சிறந்த விக்கெட் காப்பாளர், இந்திய அணிக்கே கிடைத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு விக்கெட் காப்பாளராகவும், அதேபோன்று இந்த சிஎஸ்கே அணியினை வழிநடத்துகின்ற ஒரு விக்கெட் காப்பாளராகவும், அதிகளவான வெற்றி கண்டங்களை இந்த சிஎஸ்கே அணிக்கு பெற்றுக் கொடுத்துகின்ற ஒரு வீரராகவும் இந்த எம் எஸ் டோனி அவர்கள் காணப்படுகின்றார். இதனோடு இணைந்தவாறு மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய விக்கெட் காப்பாளராக குயின்டன் டிகோக் அவர்கள் களமிறங்குவதற்குரிய வாய்ப்புகள் இம்முறை காணப்படுகின்றது. ஆனால் அவர்களுடைய அணியிலே இன்னும் ஒரு விக்கெட் காப்பாளர் காணப்படுகிறார், இசான் கிஷன் அவர்கள். இந்த குயின்டன் டிகோக் அவர்கள் ஒரு சில போட்டிகளிலே பங்குபற்றுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் இசான் கிஷன் அவர்கள் இந்த பொறுப்பினை எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுவதோடு, இந்த இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களாக காணப்படுகிறார்கள். அதனோடு இணைந்தவாறு ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய விக்கெட் காப்பாளர் யார் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அணியின் தலைவராக காணப்படுகின்ற ஷம்சு சம்சன் அவர்கள் காணப்படுகின்றார். இவர் மிகச்சிறந்த ஒரு வீரராகவும், இந்த அணிக்கு மிகச்சிறந்த துடுப்பாட்டத்தின் மூலமாக தன்னுடைய முழு பொறுப்பினை அவர் வழங்கி வருகின்ற ஒரு வீரராகவும், அதேபோன்று விக்கெட் காப்பினை மிகச்சிறந்த முறையில் வெளிப்படுத்தி வருகின்ற ஒரு வீரராகவும் காணப்படுகின்றார். அதேபோன்று கேகேஆர் அணியினுடைய விக்கெட் காப்பாளர் யார் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தினேஷ் கார்த்திக்காக அவர் காணப்படுகின்றார். மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராகவும், அதேபோன்று விக்கெட் காப்பிலே மிகுந்த அளவு அனுபவம் கொண்ட வீரராகவும் காணப்படுகின்றார். அடுத்து பஞ்சாப் கிங் அணியினுடைய விக்கெட் காப்பாளர் யார் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அணியின் தலைவராக காணப்படுகின்ற கே எல் ராகுல் அவர்களை காணப்படுகின்றார். மிகச்சிறந்த முறையில் தன்னுடைய அனைத்து துறைகளிலும் தன்னுடைய பங்களிப்பினை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவதோடு, இந்த பஞ்சாப் கிங் அணியினருக்கு தன்னால் என்ற முழுமையான பங்களிப்பினை செய்து வருகின்ற ஒரு வீரராக கூட இந்த கே எல் ராகுல் அவர்கள் காணப்படுகின்றார். அதனிடம் இணைந்தவாறு அங்கு எஸ்ஆர்எச் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஆர்எச் அணியிலே ஜோனி பெஸ்ட்ரோ அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அனைத்து போட்டிகளிலும் விக்கெட் காப்பாளராக செயற்பட்டு வருகின்றார். ஒரு சில வேளை ஜோனி பெஸ்ட்ரோ அவர்களுக்கு பதிலாக பிரிட்மன் ஷகா அவர்கள் கூட பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை ஐபிஎல் விளையாடுகின்ற 8 அணிகளிலே 5 அணிகளிலே இந்திய விக்கெட் காப்பாளர்கள் செயற்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. 3 அணிகளிலே வெளிநாட்டு விக்கெட் காப்பாளர்கள் செயற்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனோடு இணைந்தவாறு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த விக்கெட் காப்பு செய்கின்ற வீரர்கள் பெரும்பாலும் அந்த அணியினை வழிநடத்துகின்ற வீரராக காணப்படுகிறார்கள். எம் எஸ் டோனி, ரிஷப் பண்ட், சம்சு சம்சன், கே எல் ராகுல், அதே போன்ற கடந்த காலங்களிலே தினேஷ் கார்த்திக் போன்ற வீரர்கள் கூட அந்த அணியினை தலைமை தாங்கியிருந்தார்கள் என்பதனை கூட நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த அனைத்து வீரர்களும் மிகச்சிறந்த வீரர்களாக காணப்படுகின்ற அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இவர்களுக்குள் ஒரு தரவரிசைப்படுத்தி அவர்களை பின்தங்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இல்லை என்பதன் காரணமாக அனைத்து வீரர்களும் மிகச்சிறந்த வீரர்களாக காணப்படுகிறார்கள் என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மட்டுமே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.